Hello, hi friends. Welcome to Guruvi's Kitchen. Friends, நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டுகளில் ஏகப்பட்ட வகையான பூண்டுகள் இருக்குது. எல்லாமே மருத்துவ குண நலன்கள் நிறைந்தது. இதில் ரொம்ப ரொம்ப அரிய வகை பூண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூண்டு தான். இதை ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த அரிய வகை பூண்டான ஒரு பூண்டு வச்சு தான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இந்த ஒரு பூண்டு வந்து அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு பூண்டையும் கத்திரிக்காயையும் வச்சு ரொம்ப ரொம்ப தேனாமிரதமாக இருக்கக்கூடிய சூப்பரான கத்திரிக்காய் பூண்டு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அமிர்தம் மாதிரி சுவையாகவும் இருக்கக்கூடிய இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூண்டை நம்ம வந்து தோல் உரிச்சுக்கணும். இதை தோல் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு தோலெலாம் நல்லா வந்து வறுப்புற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 1-1.5 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துட்டு ஒரு பக்கம் நம்ம ப்ரெஸ் பண்ணனா மறுபக்கம் வழியாக பூண்டு ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ தோல் உரிக்கிறதுக்கும் இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொதல் தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ஊதா கத்திரிக்காய் சேர்த்து தான் செய்கிறேன். உங்களுக்கு பழ கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கத்திரி வத்தல் போடுறதுக்கெல்லாம் ஒரு கத்திரிக்காய் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த கத்திரிக்காய் கிடச்சதுன்னா அந்த கத்திரிக்காயில் கூட நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் சுவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கத்திரிக்காய் கிடைக்காததுனால எனக்கு கிடைச்ச கத்திரிக்காய் வச்சு செஞ்சுக்கிறேன். நீங்கள் பீர்க்கங்காய் கிடைச்சா கூட பீர்க்கங்காயில் கூட இதே மாதிரி சேமத்தில் செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானவுடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 சேர்த்துட்டு 3 நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 1 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த 2 சேர்த்து கலர் மாறினோடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளித்ததெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தோல் உரித்து வச்சுருக்க பூண்டெல்லாம் அதில் சேர்த்துடலாம். பூண்டு ஆல்ரெடி 20% வதங்கிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினாலே நல்லா வெந்துடும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது போக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா கலர் மாறிடும், பூண்டும் இன்னும் பாதி வெந்துடும். 1.5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணும், அதுக்காக உப்பு சேர்த்துருவோம், அப்போ தான் சீக்கிரம் மசிஞ்சிரும். குழம்புக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூளும் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும், அப்போது அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி மசிஞ்சு வந்ததுன்னா குழம்பு நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தா போதும். கத்திரிக்காயை நீங்கள் முதலையே சேர்க்கக்கூடாது, ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், பூண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த பூண்டு வெங்காயம்லாம் பாதி வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை நீங்கள் சேருங்க, அப்போ வந்து எல்லாமே வெந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயையும் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. மிளகாத்தூளை சேர்த்துட்டு மிளகாத்தூளையும் 1 30 செகண்ட் வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 30 செகண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பூண்டும் கத்திரிக்காயும் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும்.
அது கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம். இது வேகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு மூணையும் கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே டைரெக்டாக கடாயில் சேர்த்துட்டு இந்த அரிசியோட கலர் நல்லா மாறணும். அப்புறம் நம்ம சேர்த்த சீரகமும் மிளகும் நல்லா கமகமான்னு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு சூடு குறைஞ்சோன்னு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆகிடுச்சு, பூண்டு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே பூண்டு டப்புன்னு உடஞ்சிரும், நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பூண்டு சீரகம், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கரையணும், அங்கங்கே கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பவுடர் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த பவுடர் சேர்த்த உடனே வாசனை சும்மா கம்ம கம்ம கம்மான்னு வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து லைட்டாக கெட்டியாகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தாளிச்சதை இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த தாளிதமும் குழம்பும் கொதிக்கணும். அந்த தாளிதத்துள்ள வாசனைலாம் இறங்கிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பூண்டு கத்திரிக்காய் குழம்பு சுட சுட கம கமன்னு சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் அதை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த பூண்டு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குருவிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.